கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையாக இருக்கிறான். இப்ப கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அப்படின்னா என்ன, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அப்படின்னா என்ன, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கொஞ்சத்துல உண்மை, சரி சரி சரி, ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ். ஓகே, அப்ப 7 நாளைக்கு 24 × 7 எவ்வளவு வருது, 168 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியத்தை தான் நான் உங்களுக்கு வந்து வித்தியாசமா சொல்றேன். 168 மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு இருக்கு. சரி, ஞாயிற்றுக்கிழமையில 6 தான் எத்தனை மணி நேரம் மேக்சிமம், 2 hours 3 hours. சரி, அந்த 2 hours 3 hours நான் உண்மையா இருக்கோமா, வெரி லிட்டில். 168 மணி நேரத்தில் 3 மணி நேரம் 6 தான், ஞாயிற்றுக்கிழமை 6 வெரி லிட்டில் அவர்ஸ், கொஞ்சத்தில் உண்மை. புரிஞ்சு புரியுதா உங்களுக்கு, கொஞ்சத்தில் உண்மை. 168 மணி நேரத்தில் 3 மணி நேரம் 6 அந்த 6 ஞாயிற்றுக்கிழமை நம்ம சரியாக வர்றோமா, கரெக்டா புரியுதப்ப. கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா என்ன அவசரம் சொல்றது, அநேகத்துல உண்மையா இருப்பீங்க. அப்ப நமக்கு 168 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை 6 ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கிறேன். 168 மணி நேரம் நீங்க பாத்தீங்களா, வெரி 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 லிட்டில் மைன, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம், அதுல நாம உண்மையா இருக்கிறோமா, கிடையாது உண்மையா இல்ல. ஆக உண்மையா இருந்தீங்கன்னா, கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துல, இன்னொரு வசனம் சொல்லுவோம், அநேகத்துல அதிகாரியாக ஆக்குவேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனாலே நான் நிறைய நாள் நான் சொல்லுவேன் எல்லாத்துலேயும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க முக்கியப்படுத்துங்க, அதை நீங்க ரொம்ப முக்கியப்படுத்துங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்கிறது, அதை நம்ம கனம் பண்றோமா பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொரு ஒரே ஒரு காரியம் சொல்றோம், ஆராதனை ஒத்திரி அவசாத சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 7 இருக்கு சரிங்களா, எவ்வளவு நாள் வேலைக்கு போறோம், 6 வேலைக்கு போறோமா, 7 என்ன பண்றோம், நம்ம எங்க இருக்கோம், ஓய்வு நாள்ல எங்க இருக்கணும். இப்ப 7 6 நம்ம வேலை செய்யணும், ஆனா 1 அதாவது 6 வேலைக்கு போறோம். சரி, வேலைக்கு போறவங்க 9:30 போவாங்க, சில பேர் 10:00 என்ன பண்றோம் நம்ம வேலைக்கு போகும்போது, சரி ஓகே, இல்ல 9:30 போறோமா இல்ல 9:30 அப்புறம் போறோமா, 9:30 9:15 9:00 நம்ம போயிடுவோம், கரெக்டா அடிச்சு முடிஞ்சு ஐயோ ஒரு நாள் இன்க்ரிமெண்ட் கேட்டாங்க இல்ல அவன் திட்டுவான், ஆனா ஆராதனை வேலை போக மாட்டோம் அப்படியே. நம்ம கடவுள் தானே, நம்ம பக்கத்துல தானே
அதாவது ஆறு நாள்ல நீங்க வந்து கரெக்டா செய்வீங்க, ஏழாம் நாள் மட்டும் நீங்க அதை வந்து நீங்க ஆலயத்திற்கு ஆறாவதுக்கு நான் சொல்றது ஆறாவதுக்கு மத்த ஆறு நாளும் 9:30, 10:00, 9:00 நம்ம போயிருவோம். இப்போ ஒரு எங்க ஆபீஸ்லாம் அடிக்கடி யூஎஸ்ல இருந்து வருவாங்க மீட்டிங்கு, அவங்க டாப் மேனேஜ்மெண்ட் வரும்போது 8 மணிக்கு அது அவங்களாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸோட யூஎஸ் யூகேல பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. பன்ச்சுவாலிட்டியில டைமிங் கீப் அப் பண்றதுல நம்மளே நம்ம தான் ரொம்ப சோம்பி, இந்தியர்கள் தான் வந்து ரொம்ப சோம்பேறி. ஆனால் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 9:00 ஒன் ஹவருக்கு முன்னாடியே அவங்க இருப்பாங்க அவங்க. அப்படி எங்க ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கும்போது 8 மணிக்கு மீட்டிங் நடக்கும், என்ன பண்ணுவோம்னா எங்க எம்டி வந்து மெயில் போட்டுருவாரு, இந்த பசங்கெல்லாம் 8 மணிக்கு வரமாட்டாருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எம்டி என்ன சொல்றாரு, டே நாளைக்கு 8 மணிக்கு ஆபீஸ் 7:30 வந்துருந்தோம் அப்படிப்பாரு. ஒரு 10 பேரை மட்டும் கூப்பிடுவாங்க, அந்த 10 பேர்லயும் 5 பேர் தான் போவாங்க, 5 பேர் போக மாட்டாங்க 8 மணிக்கெல்லாம். நானும் வந்து போய் சீக்கிரமாவே ஆபீஸ் போக மாட்டாங்க. ஆனா ஆறாவது மீன் மாத்திரம் வரும்போது எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. சண்டை கேளுங்க, நம்ம வீட்டில் அப்படியே ஒரே கத்துதான் நடக்கும், கிளம்பலையா சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ட்டு. ஆறாவதுக்கு மட்டும் 10 மணிக்கெல்லாம் 9:30 எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க, 9:30 காரிகள் வந்துடும். அப்படி லேட்டாக வந்தோம்னா நமக்கு அந்த என்ன ஏதோ ஒரு ஏதோ ஒரு இழந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 6 நாள் உண்மையாக இருக்கீங்க, ஆனால் அந்த 1 நாள் தான் வந்து உண்மை இல்லை, அந்த கொஞ்சத்தில் 1 நாள்ல நீங்கள் உண்மையை நீங்கள் பண்ணி பாருங்க. கடவுள் வந்து உங்களை எங்கே வந்து ஆசு அதாவது அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன். நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நான் ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், ஏன்னா ஏற்கனவே 2 பேர் சொல்லிட்டாங்க. இதுவே சொல்லணும்னா அதே ரொம்ப போர் அடித்த மாதிரி ஆயிடும், இது வர எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாம் பசியாக இருக்கும் நினைக்கிறேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சத்தில் நீங்கள் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கீங்க, இதில் விட்டுருக்கீங்க. அப்போ இதில் விடும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து வருகிற அதாவது அதில் ஆண்டவர் பார்ப்பார், நீ அப்படியா இருக்க சரி பாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஆகவே நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறது, அதை கொஞ்சம் அதை 3 ஹவர்ஸில் உண்மையாக இருக்கோமா, ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர்றோமா, ரெண்டாவது ஆராதனைக்கு நம்ம சீக்கிரம் வர்றோமா, அந்த கொஞ்சத்தில் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை நல்ல பெரிய அதிகாரியாக வைப்பார், அநேகத்துக்கு உண்மையாக உங்களை வேற இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல பொசிஷன்ல ஆண்டவர் வைப்பார். அப்படி வைக்கல அப்படி நீங்க சொல்லி சொன்னீங்கன்னா, அதாவது என்ன அப்படி நான் பண்றேன் ஆனா என் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல வைக்கல அப்படி நீங்க ஒருத்தர் கூட சொல்றது கிடையாது, நீங்க எவ்வளவு எழுதி வச்சுக்கீங்க நீங்க அப்படி நீங்க எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு என்ன வந்து சொல்லுங்க, யாருன்னு பாத்துக்கலாம்ல, யாருமே சொல்ல முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையாக இருக்கிறான். இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு கேம்ஸ்லாம் வைக்கலாம்னு நினச்சேன், சாம்பல் வச்சா நம்ம வந்தது இப்போ சாக்லேட் இருக்குது, அப்புறம் ரப்பர் பேண்ட் இருக்குது, கிளிப்பு இல்லை, இது துணி கிளிப் இருக்கா திருப்பி கொடுத்துருவாங்க. சாப்பாடு வராது, ஒரு கேம் விளையாடலாம். சரி ஓகே, நான் ஒரு இன்னொரு இது நான் சொல்றேன். ஓகே நான் வசனம் சொல்றேன் சரிங்களா,
நீ உங்க பைபிளை பார்த்தீங்க, பைபிளை பார்த்து அது எந்த வசனம் நீங்க வந்து கரெக்டா சொல்லு, நீ பைபிளை பார்த்தே சொல்லலாம். சரியா? நான் ஒரு வசனம் படிக்கிறேன், அது பைபிள்ல இந்த இந்த நான் இந்த சாப்டர் எந்த வசனம் நீங்க சொல்லலாம், பைபிள் பார்த்தே சொல்லலாம். ஓகே, யாரு சொல்றாங்களோ அவங்க பிரைஸ் இருக்காங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கஷ்டப்படுகின்ற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சொல்லலாம், பைபிள் பார்த்தீங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், கஷ்டப்படுகின்ற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பைபிள் பார்த்தே சொல்லுங்க. மொபைல சிறுமைப்பட்டவர், சரி ஒரு ஈஸியான உங்ககிட்ட ஈஸியான ஒரு உங்ககிட்ட எதிர்ப்பதில்லை. யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பாப்போம். இல்லையா, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருத்தர் கரெக்டா எடுக்க போறாங்க பாருங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஆனா என்ன வசனம் சொல்லல, என்ன அதிகாரம் சொல்லல. ஜோஷுவா தான். சரி ஓகே, நான் குரூப் கொடுத்துட்டேன், ஜோஷுவா தான் இருக்கு. நானே சொல்லிடுறேன், ஜோஷுவா 1:5 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. சாப்டர் 1:5
இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ரெண்டு குரூப் ஆளுக்கு ஒரு கவர் எடுத்துக்க, நீங்க
டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க யார் பிரைட்டா சூப்பரா சொன்னீங்களோ அந்த குரூப்புக்கு நாங்க பிரைஸ் கொடுப்போம். நிறைய பேருக்கு எங்கேயாச்சும் யாரையும் பார்த்தா சுவிசேஷம் சொல்றதுக்கு யோசிப்பாங்க, என்ன சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு. நான் பாருங்க ஒரு முறை ஆட்டோவில் பிரயாணம் பண்ணும்போது அந்த ஆட்டோவில் பார்த்தேன், அவர் அவங்க அப்பாவை பற்றி ரொம்ப உருக்கமாக எழுதி வச்சது லைன்ஸ் எல்லாம். உடனே யோசித்தேன், அப்போது ஏன் பிரதர் உங்கள் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருந்துருக்கு, ஆமாம் அவர் இறந்துட்டார் ஆமாங்கிறாரு, ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பட்டு இருக்காரு அவர் ஏசிங்க அப்படின்ட்டு அதை வச்சு. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ், அதுதான் இந்த ப்ராக்டிஸ்.